Hello! Welcome back to Avasini family! இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருந்து இந்த கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைமா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ மெயினாக இது எதுக்குன்னா ஒரு விளாக் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோப்ரோவில் நாங்கள் பண்ணுறோம். எந்த மாதிரி விளாக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்கா, எல்லாம் அப்படியே கச்ச 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 கச்சன்னு இருக்கா, வீடியே காலியாக இருக்கும். என்ன விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் கிளம்புறோம், போயிட்டு நாளைக்கு காலையிலேருந்து புது அப்பார்ட்மெண்ட், புது பிளேஸ், புது வீடு. ஸோ எல்லாமே புதுசு, புதுசு கண்ணா புதுசுன்ற மாதிரி எல்லாமே புதுசு. ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ எல்லா அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுமே சிஸ்டம்லேருந்து எல்லா திங்ஸுமே ஒரு அளவுக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள். எல்லா ரூமுமே காலி ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு மெயினான விஷயம் என்னன்னா இந்த வீட்டு பற்றி நாங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இல்லை பேபி, கண்டிப்பாக சொல்லணும். நிறைய மெமரிஸ் இந்த வீட்டில். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்தோட சைட்லேயும் பிஸ்னஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து ப்ரொஃபஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆனது இந்த வீட்டில், இந்த வீட்டுனால மட்டும்தான். இந்த வீட்டில் இருக்கும்போது தான் எங்களுக்கு எல்லாமே அப்படி ஒரு சென்டிமெண்டல் டச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பேபி இந்த வீடு ஸோ பா ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கு. அழுகாத பேபி, அழுகாத அழுகாத. காலையிலேருந்து செம்ம வேலை, எல்லாரும் வேலை தான், எல்லாரும் வேலை தான் பண்ணுற, எல்லா பொண்ணுங்களும் சொல்கிற இதுதான். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீரியஸாகவே ரொம்பவே ஒரு ஒரு சென்டிமெண்டல் ஒரு டச்சுன்னு தான் சொல்லணும் எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம், இங்கேருந்து நாங்கள் மூவ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயினில் போகிறோம். அதாவது நாங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் நாங்கள் போகிறோம். ஸோ அங்கே ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு எங்களுக்கு, கொஞ்சம் பீஸ்ஃபுல். பாப்பினுக்கு வந்து மெயினாக பாப்பினுக்காக தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்த மாதிரியே இருக்குது. எங்களுக்கு ரெண்டு பால்கனி இருக்குது, பாப்பின் ஜாலியாக விளாடுவான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பாப்பின் என்னதான் எங்கே நீங்கள் கேட்பீங்க, அங்கே வந்து பாப்பின் அவங்க தூங்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு தெரியறானான்னு தெரியல. அதான் அவங்க நல்லா தூங்குறான், அங்க போயிட்டு எல்லாமே இங்க பாருங்க இப்பவே எப்படி இருக்கு, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ஒரு ஒரு செட் பண்றதுக்கே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் டே ஆயிரும். நாங்க அங்க போயிட்டு எங்களோட வீடு எப்படி இருக்கு அப்படின்றத நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு காமிச்சிடலாம், அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வீடு கச்ச கச்சன்னு காமிச்சிட்டோம். ஸோ அந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்க, மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க, எங்களோட செட்டப் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம், நிறைய பேர் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சப்போர்ட், செம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. சீரியஸாகவே நாங்கள் எதிர்பார்க்கல, ரொம்பவே தேங்க்ஸ். என்னன்னு தெரியல. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம், நம்ம அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஒரு நாய்ஸாக இருக்கும். என்னடா எப்பவுமே ஒரு ரூம்குள்ளே இருந்து எடுப்பாங்க, இது என்னடா ஒரே மொட்டை மாடியாக இருக்குது, காற்றா இருக்குது, நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இதுதான் நம்மளோட புது வீட்டோட டெரஸ். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, நீங்களே பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் ஆமாம், கிளைமேட்டு நல்லா இருக்குது இந்த டைமில், சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம புது வீட்டோட டெரஸ், செம்மையாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடமா இருக்குது. பாப்பின் விளையாடுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 நல்ல ஒரு இடமா இருக்கும். இந்த இடம்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் செம்ம டயர்டாயிட்டோம். அந்த வீடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது இனி பாதி முடிக்கவே இல்லை, கொஞ்சம் தான் முடிச்சிருக்கோம். சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து கரெக்டாக போடணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஓரளவுக்கு செட்டப் அவசர அவசரமாக பண்ணி நம்ம இந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்ருக்கோம். பரவாயில்ல, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல காத்தோட்டமாக நல்லா இருக்குல்ல, பாப்பின்லாம் வந்தோன்னா, பாப்பின்லாம் வந்தோன்னா ஓட்டம்தான் இருக்கும், அதாவது ஓட்டப்பந்தயம் நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெரஸ் பார்த்தாச்சு, அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம புது வீட்டு ஹோம். ஸோ இப்போ அந்த வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோம், அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம். Thank you.
வீட்டுக்குள்ள வந்தாச்சே. ஓ, இதுதான் நம்மளோட புது வீடே. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கங்கே அங்கங்கே அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். இனி கொஞ்சம் செம்ம டயர்ட். ஆமாம், இப்போ என்னோட இப்போ இவளுக்காவது பரவாயில்ல. என்னோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி சரி, ரெண்டு பேரும் பயங்கர வேலை எங்களுக்கு. ஏன்னா எல்லாம் எடுத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது பயங்கர வேலை. ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போதைக்கு பண்ணியிருக்கோம், ஸோ என்னென்னலாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம அஃபிஷியல் அஃபிஷியல் ஆஃபீஸ் டேபிள்னு சொல்லலாம். அப்படியே இருங்க. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் ஆஃபீஸ் டேபிள். ஸோ நெட் கனெக்ஷன்லாம் கொடுத்து ஒரு நாள் இந்த ஒரு நாளில் வந்து இந்த வேலை தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். நெட் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தது எல்லாமே இதுக்கு தான். இதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுல்ல எல்லாம் வர்றதுக்கு. குப்பைங்களா தேக்கி வைக்கிற ஒரு இடம் சொல்லிக்கலாம். ஏன்னா அப்படிதான் இருக்கும். இப்ப இருக்கிறது எல்லாமே நாங்க வந்து இந்த இடத்துல என்னென்னலாம் எசர் பிசுறங்களா இருக்கோ கொஞ்சம் வெளிச்சு வர்றீங்களா? நீ தோ வந்து நின்னுக்கிறீங்க. பாக்யராஜ் பேண்ட் போட்டு போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டோம். நாங்கள் இந்த டேபிள்லேருந்தான் எதாக இருந்தாலுமே தண்ணி பாட்டிலேருந்து சாப்பாடு தட்டாக இருந்தாலும் எல்லாம் இங்கே தான் இருக்கும், வேறு இங்கே இருக்காது. ஸோ எங்களோட பெருமாள் இது வந்து எங்களோட எங்களோட வெட்டிங்க்கு வந்த கிஃப்ட் இது இந்த சாமி. அடுத்து வாங்க ஒரு முக்கியமான ஃபோட்டோ காமிக்கிறேன். ஏ, நாங்களே தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங். நம்ம நண்பர் ஒருத்தர் அலெக்ஸ்னு சொல்லிட்டு அவர் தான் இது பண்ணி கொடுத்தாரு. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பிக்சர் இது. இனி நாங்கள் ஃப்ரேம் பண்ணல. ஸோ இதுதான் அவர் நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு, நம்ம ஸ்ரீனி ஃபேமிலிக்காக பண்ணி கொடுத்தாரு. அடுத்து அப்படியே நம்ம வந்தோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இது பிக்லிக்காக நான் வாங்கின ஒரு அவார்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அவார்டு இது. அப்புறம் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பால்கனி. வெளியே போக முடியாது, ஏன்னா வந்து கொஞ்சம் குப்பைங்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இப்படியே பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பால்கனி இது. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா, இதுதான் எங்களோட ரூம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சரி ஓகே, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே எங்களுக்கு படுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி பெட்டு கீழே போட்டு படுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து இந்த எஃபெக்டில் போட்டிருக்கோம். இனி கொஞ்சம் லைட்டிங்கெல்லாம் போட வேண்டியது இருக்குது, அதெல்லாம் போட்டால் மாசாக இருக்கும். இது இங்கேருந்து நமக்கு ஒரு விண்டோ இருக்குது. இது பாப்பினோட பெட்டு. பாப்பின் இப்போ கீழே படுத்து பழகிட்டான், அதனால் அவன் பெட்டை நாங்கள் கொண்டு உள்ளே வச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த காமிக்க போகிறோம். அந்த விஷயம் என்னன்னு வந்து பாருங்கள், நீங்கள் தள்ளிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக பண்ணுங்க. ஆ, அந்த சரி வந்துடு. ஸோ இதுதான் அது, நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எங்களோட குட்டி ஃபோட்டோஸ், எங்களோட மெமரிஸ்ன்னு சொல்லலாம். அந்த லைட்டை போடு. ஓகே, இப்போ நம்ம இது ஒரு ஒரு ஃபோட்டோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரீ வெட்டிங். ப்ரீ வெட்டிங்கில் நாங்கள் ஒரு ஸ்பாட், அதாவது ரூமில் இருக்க ஸ்பாட், பாண்டிச்சேரியில் எடுத்த ஃபோட்டோ அது. இது பாப்பின் நம்ம ஆள் வந்து உப்பு மூட்டை என் கூட ஏறும்போது அந்த ஃபோட்டோ இது. நெக்ஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் பார்த்தே ஆகணும். பார்த்தீங்கன்னா பாப்பின் 50 டேஸ். ஆமாம், 50 டேஸ். பாப்பினோட 50 டேஸ் அப்போ அவனோட பா எங்களோட கையெல்லாம் வச்சு எடுத்தது இது. என்ன ஃபங்க்ஷன் இதுதான் மெமரிஸ், அதாவது இந்த லைட்டை கொஞ்சம் எடுத்துக்கிறேன்.
பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் எங்களோட தாலி கட்டுற சீன். சில பேர் கேட்டீங்க வெட்டிங் போட்டோ காமிங்க வெட்டிங் ஆல்பம் காமிங்க, அது ஆல்பம் வந்து இன் ப்ராகிரஸ். நான் பதிவிக்கிறேன். என்ன பதிவிக்கிற சொல்லு. அதாவது யார வேணா நீங்க கல்யாணம் பண்ணுங்க, போட்டோகிராஃபரை கல்யாணம் பண்ணீங்க, அதுல ஒண்ணு மட்டும் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது, உங்களோட போட்டோஸ் வெட்டிங் போட்டோஸ் 1 இயர் ஆக போகுது. வராது எங்களுக்கு, எங்களுக்கு கிளைண்ட்ஸ் தான் முக்கியம். இல்ல நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேங்க, கரெக்ட் ஒரு 3 மந்த்ஸ் குள்ள அந்த டைம்ல வந்து சும்மா பேச்சுக்கு சொன்னேன், 1 இயர் குள்ளயே தருவியாடா, 1 இயர் ஆனாலும் தர மாட்டேனா, 1 இயரே ஆக போகுது. எங்களுக்கு கிளைண்ட்ஸோட ஆல்பம் தான் முக்கியம், நம்மளது எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், நம்ம மூஞ்சியே நம்மளே பாக்கணும். சும்மா இரு. இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சரி காமெடியான போட்டோ, ஐயர் வந்து மந்திரம் கிண்டல் பண்ணிட்டு பண்ணிருந்தோம், சோ அந்த டைம்ல எடுத்த போட்டோ இது. இது வந்து பாப்பினோட ஃபர்ஸ்ட் போட்டோ. பாவம் பாவமா முஞ்சி வச்சிருப்பான் பாப்பின். அவன் என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்போ எஸ் டெரிஃபிக் டெரிஃபிக் பாப்பின் பக்கா போசர். சோ அந்த டைம்ல எடுத்த போட்டோ இது. அண்ட் இது எங்களோட, இது எங்களோட ரிசெப்ஷன். அப்படி அதை ஆஃப் பண்ணி விட்டுறோம், அதை ஆஃப் பண்ணி விட்டுரு. ஓகேவா? சோ ஓவராலா வந்து நமக்கு இந்த போட்டோஸ் வந்து உங்களுக்கு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுதான் எங்களோட இப்போதைக்கு டெம்பரவரி பீரோ கபோர்ட், என்ன வேணா சொல்லிக்கலாம்ல, எது வேணா பேர் வச்சுக்கலாம். இப்போதைக்கு டெம்பரவரி இது. நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பினோட, இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன். ஸோ ஃப்ரிட்ஜ் இங்கெல்லாம் இப்போது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், ஏன்னா இனி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணல, இனி கேஸ் கனெக்ஷன் வரல. அப்படியே இங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இங்கே செட் பண்ணி வச்சிட்டோம் நம்ம. ஸோ இங்கே ஒரு விண்டோ பக்காவாக நீத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு துணி துவைக்கலாம். இல்லை பேபி ஆஹா. ஸோ அடுத்தது இப்போ நம்ம முக்கியமான ஒரு ஆல் ரூமுக்கு போகிறோம். யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு, யாரு பாப்பேன் ஏ தூங்கிட்டு இருக்கான். பரவாயில்ல பரவாயில்ல. ஸோ இதுதான் கதவு சத்தீர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணாத. இப்போதைக்கு இது வந்து நமக்கு வந்து டெம்பரவரியாக ஒரு சாமி வைக்கிற ஸ்டாண்ட் நாங்கள் போட்டிருக்கோம். இனிமேல் தான் வந்து பக்கா செட்டப் பண்ணணும். அப்படியே இந்த ரூமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோட கேமரா ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபுல்லாக என்னோட கேமரா ஐட்டம்ஸு, கேமரா பேக்கு, நீத்தோட மேக்கப் கிட்டு எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நாங்கள் ஃபுல் செட்டப் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இனி இதுக்கு வந்து தனியாக வந்து நாங்கள் ரேக்கெல்லாம் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. ஸோ இந்த செட்டப் பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் செட் பண்ணிட்டோம். எல்லாம் அப்பப்போ அடிக்க வச்சுருக்கோம் அங்கே அங்கே எங்களோட ஸ்டாண்டு, கேமரா ஸ்டாண்டு எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேஸ்ட் டேபிள். எஸ் பாப்பே சரி 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 சரி. ஸோ பாப்பின் வந்து குஷியாக அந்த கதவை தரேன், அந்த கதவை தரேன். பாப்பின் வந்து இங்கே வா, இங்கே வாடி, இங்கே வாடி பாப்பின், இங்கே வா. ஆ சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பால்கனி, அதாவது பாப்பினோட பால்கனி இது. ஸோ இங்கேயும் நல்ல ஒரு வியூ சூப்பராக இருக்குது. மழை வந்துச்சு, ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி தண்ணியெலாம் இருக்குது. பட் இதுதான் பாப்பினோட ஒரு பால்கனி. பாப்பி நீங்கள் பாரு, பாப்பி நீங்கள் பாரு, ஹாய் சொல் சொல் சொல். சரி 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 சரி. பாப்பின் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சான். ஸோ ஓரளவுக்கு நம்ம பக்காவாக கவர் பண்ணியாச்சு. பாப்பின் பாப்பின் பாப்பி நீங்கள் பாரு, நீங்கள் பாரு. போதும் 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 போதும். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம எல்லா இடத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டோம். பாப்பினோட ரூம்லேருந்து எங்கள் ரூம்லேருந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அந்த பாப்பினோட ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோட்டோஷூட் ரூம், எங்களோட கான்செப்ட் ரூம், எங்களோட என்ன ரூம், பாப்பின் கூட விளையாடுற ப்ளே ரூம் எல்லாம் அதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதில் இனி கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்குது. பால்கனியில் வந்து பிளான்ஸ் வைக்கணும், ப்ளஸ் வந்து அந்த ரூமில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே பக்கா பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப்பும் முடிச்ச கடைசியில் உங்களுக்கு ஒரு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். பட் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு விஷயம், எங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒன் டே வந்து எங்களால் நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியாதங்காட்டிக்கு நிறைய கமெண்ட்ஸுங்க, நிறைய கமெண்ட்ஸ். அதாவது என்னோடய என்ன சொல்கிறது, இவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு நாள் எங்களுக்கு வந்து நாங்கள் யோசிக்கவே கிடையாது. ஆனால் அவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நாங்கள் கொடுக்க வேண்டிய ரிப்ளைலாம் நீங்களே கொடுத்துட்டீங்க, நீங்களே கொடுத்துட்டீங்க. அதை நாங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ மறக்காமல் எல்லாரும்
எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மறக்காமல் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி எப்போவுமே ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாரும் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் ஏன் பார்க்கணும், நானே மலையாட்டுறேன், லாஸ்ட் வரைக்கும் ஏன் பார்க்கணும், அதான் லாஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ உளறிட்டேன், இவ்வளோ வந்து வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங் ஸ்ரீ ஃபேமிலி. பாய்.